வெல்கம் சில்ட்ரன் லெட் அஸ் ரீட் பகுதியில் உள்ள ஸ்டோரிய நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரியோட தலைப்பு விண்டர் மார்னிங். விண்டர் சீசன்னா குளிர்காலம். ஒரு குளிர்காலத்தினுடைய காலை பொழுதில் என்ன நடக்குது அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில நாம தெரிஞ்சுக்க போறோம். பார்க்கலாமா? இந்த கேர்ள் பானு. இந்த கேர்ளோட நேம் ஜானு. இப்ப ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். The sun rises. The birds sing. The girls are ready to play. பாருங்க, சிம்பிளான வேர்ட்ஸ் தான் இருக்கு. சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காங்க. உங்களால வாசிக்க முடியும். The sun rises. பாருங்க, சூரியன் உதிச்சிருச்சு. பேர்ட்ஸ் எல்லாம் பாடிக்கொண்டே வெளியே வந்தாங்க. சோ அந்த கேர்ள்ஸும் விளையாட ரெடி ஆகுறாங்க. இட் இஸ் கோல்ட். அப்படி உதடுகள்லாம் நடுங்கும் இல்லையா, அதிகமான குளிராக இருந்தா. சோ ரொம்ப குளிரா இருக்கு, இட் இஸ் கோல்ட் அப்படின்னு பானு சொல்றா. ஜானுவோ எஸ் சோ கோல்ட், ஆமா ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப ஜானு பாருங்க, லெட் மீ வியர் மை வார்ம் ஹேட் ஆஸ் இட் இஸ் கோல்ட். இந்த குளிரை போக்கிக் கொள்வதற்காக நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய அந்த கதகதப்பான தொப்பியை எடுத்து நான் போட போறேன் அப்படின்னு சொல்லி பெட்டை விட்டு இறங்குறா. இந்த ஹேட் இஸ் நாட் ஆன் த டேபிள். அவ எப்போ வைக்கிற டேபிள்ல அவளோட ஹேட் இல்ல, தொப்பி இல்ல. வேர் டிட் த ஹேட் கோ? இட் வாஸ் ஹியர். வேர் ஹேஸ் இட் கான் நவ்? இங்க தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு அப்படின்னு யோசிக்கிறா. I can't find my warm socks. Where are my warm socks? பானுவோட அந்த நம்ம உடலை கதகதப்பா வைத்துக்கொள்ள பயன்படுத்துற சாக்ஸையும் காணோம். அவளும் தேடுறா, சாக்ஸ் எங்க போச்சு அப்படின்னு தேடுறா. My feet are numb with cold. நம்புனா மரத்து போதல், ஒரு உணர்ச்சியற்ற நிலையை அடைதல். அதிக குளிரா இருந்தா நம்ம கால்லாம் என்ன ஆகும், மரத்து போன மாதிரி போகும். அததான் பானு சொல்றா, மை ஃபீட் ஆர் நம் வித் கோல்ட். குளிர்ல என்னுடைய கால்கள் எல்லாம் மரத்து போகுது. சோ ஜானு ரிப்ளை, மைண்ட் டூ, எனக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றா. த கேர்ள்ஸ் ஷிவர் டியூ டு த கோல்ட். ஷிவர், நடுநடுங்கி போய் நிக்கிறாங்க. கோல்ட், அந்த குளிர் அவங்களால தாங்க முடியல. ஐ காண்ட் ஃபைண்ட் மை ஹேட் அண்ட் யூ காண்ட் ஃபைண்ட் யுவர் சாக்ஸ். பானு சொல்றா, என்னுடைய ஹர்ட்டையும் காணும், உன்னுடைய சாக்ஸையும் காணும் அப்படிங்கிறா. பானு ஃபைண்ட்ஸ் அ ஸ்மால் ஹோல் இன் த வால். அந்த சுவர்ல ஒரு ஹோல் இருக்கு, ஒரு துளை இருக்கு, அது உள்ள குனிஞ்சு பாக்குறா. ஜானு, லுக் ஹியர், லுக் இன் டு த ஹோல். அவர் ஹேட் அண்ட் சாக்ஸ் ஆர் ஹியர். இங்க பாரு ஜானு, உன்னோட தொப்பி, என்னோட சாக்ஸ் எல்லாம் இந்த ஹோல் உள்ளதான் இருக்கு, வா பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. பானு அண்ட் ஜானு டேக் தியர் ஹேட் அண்ட் சாக்ஸ். நவ் தே ஆர் ரெடி டு பிளே. குளிர்காலத்தில் நாம் பயன்படுத்துற பொருட்கள் தான் இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹேட், சாக்ஸ் எல்லாம் பயன்படுத்த எடுத்த உடனே அவங்க விளையாட கிளம்பிட்டாங்க. தே லீவ் டு பிளே, விளையாடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. தென் டூ ராட்ஸ் கம் அவுட் அண்ட் டேக் தியர் வார்ம் coat into the hole. இந்த வேலையை செய்தது யாரு? டூ ராட்ஸ். இப்ப அவங்க எதை எடுத்துட்டு போறாங்க? அவங்களுடைய வார்ம் கோட். பானு அண்ட் ஜானு யூஸ் பண்ற வார்ம், அந்த கதகதப்பா வயிற்றுக்குள்ள பயன்படுத்துற கோட்டை எடுத்து அவங்க ஹோல்குள்ள ஒளித்து வைக்கிறதுக்காக போறாங்க. என்ன ஒரு வேடிக்கையான கதை, நீங்களும் வாசித்து பாருங்க. இந்த ஸ்டோரியோட எக்ஸசைஸ் செய்யலாமா? Let us think and do. யோசித்து செய்யலாம். Match the following pictures with the words. இந்த words read பண்ணி சரியான pictures ஓட இப்ப match பண்ணலாம். Socks இங்க இருக்கு. Hat குளிருக்கு பயன்படுத்துற hat. Sweater here it is. Blanket here it is. சரியாக மேட்ச் பண்ணிக்கோங்க. குளிர்காலத்திற்கு நம்ம பயன்படுத்துகிற போர்வை தான் பிளாங்கெட். சரியாக மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்த எக்ஸசைஸ்,
choose the correct word to complete the sentence. இங்க சென்டென்ஸ் இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு சரியான வேர்டை சூஸ் பண்ணி இங்க எழுதணும் எழுதலாமா The girls shivered through the எதனால ஷிவர் நடுங்கினாங்க ஹாட்டா கோல்டா இருந்ததுனாலயா கிளைமேட் எப்படி இருந்தது கோல்டா இருந்தது சோ கோல்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த ஆப்ஷனை இங்க எழுதிக்கோங்க செகண்ட் சென்டென்ஸ் தே ஃபவுண்ட் தியர் சாக்ஸ் அண்ட் ஹேட் இன் த அவங்க சாக்ஸை ஹேட்டையும் எங்க இருந்து எடுத்தாங்க ஹோல்ல இருந்தா கபோர்ட்ல இருந்தா ஹோல்ல இருந்து எடுத்தாங்க இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் இங்க எழுதிக்கோங்க தேர்ட் சென்டென்ஸ் தே ஃபெல்ட் நம்ப் இன் தியர் டீத்தா ஃபீட்டா எது மறந்து போகிற மாதிரி இருந்தது ஃபீட் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் இங்க எழுதிக்கோங்க ஓகே சில்ட்ரன் இந்த பேஜ்ல நமக்கு இன்னும் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அது நீங்களே செய்துக்கலாம் லெட்டர்ஸ் மேக் இந்த பகுதியில நீங்களே என்ன செய்யலாம் ஃபோர் சீசன்ஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரீஸ் டிரா பண்ணி கலர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சில்ட்ரன்